இப்போ அக்ஷய லக்ன பத்ததி முறையில சார் எப்படி வந்து மீதி எல்லா முறைகளை விட இது வித்தியாசப்படுறது, இதோட பலன்கள் வந்து கரெக்டா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன சீக்ரெட், என்ன அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். அக்ஷய லக்ன பத்ததி இன்னைக்கு ஒரு கேள்வி அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இந்த கேள்விக்கான நடக்கக்கூடிய இடம் இது நடக்குமா நடக்காதா? இப்போ ஒரு திருமணம் அப்படின்னா திருமணத்தோட வயது கரெக்டாக 21-30 வயசுங்க இப்போ நடக்குங்க, 31-40 வயசு. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் ஒரு ஒரு பெண் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரன் எப்படி வரும் அப்படின்னா 21-30 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% வரும். 31-40 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20% வரும். அப்படியே என்ன பண்ணோம், அப்படியே 75% குறைஞ்சி விடும். 25% தான். 41-50 வயது வரைக்கும் ஒரு திருமணம் நடக்கவே இல்லை. இப்போ ஒரு ஜாதகம் வந்து வரும்னா 2% வரும். அப்போ வயதுக்கு தாங்க. அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து முதல்ல இந்த கணக்கீட்டு முறைகள் இருக்குது பாருங்க, இது எளிமையாக கேட்கும். ஓகே, இந்த கணக்கீட்டு முறையை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இன்றைக்கி இது நடக்குமா இது நடக்காதான்னு கணக்கீடு முறை இருக்கு பாருங்க. இந்த கணக்கீட்டு முறை ஒரே அலைன்மெண்ட், இது வந்து ஒரு ஏற்ற இறக்கத்திற்கான அலைன்மெண்ட்டே கிடையாது. இது ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற ஒரு கணக்கு முறைகளை பயன்படுத்துவது முதல்ல எளிமையாக்கப்படுவது, கணக்கு முறைகள் எளிமையாக்கப்படுவது முதல்ல. அடுத்தது வந்து ஒரு நிகழ்வில் வந்து இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னு வச்சிங்களேன், இப்போ நிறைய சமூக வலைதளம் இருக்குது. ஏன் இந்த முகநூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதாவது ஃபேஸ்புக்குன்னு சொல்கிறோம்ல, ஃபேஸ்புக்கு முகநூல் பக்கமாகவே முகநூல் பக்கம் வந்து இவ்வளோ வளர்ச்சிக்கு காரணம் வந்து அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. ஒன்று, அந்த எளிமைப்படுத்தின விஷயத்த நீங்கள் உங்களோட பேர் மட்டும் கொடுத்தா போதும், உங்கள் மெயில் ஐடி கொடுத்தா போதும். எப்படி அவங்க எந்த டேட்டாவும் அவங்க கேட்க மாட்டாங்க. முதல்ல நீ வேணும்னா விருப்பம் வேணா உள்ளார போய் போட்டுருங்க உங்களோட விஷயத்த. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணோம், அந்த விதிகள் என்ன பண்ணுது, உன்னோடைய பேர் இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை சமூக வலைத்தில் உருவாக்கிங்க அப்படின்னு முகநூல் வந்ததுட்டு தான் இவ்வளோ பிரபலமானுச்சு. அச்சே லக்கண பத்ததியும் அதே ஃபார்முலா தான். என்ன பண்ணுச்சு, விதிகளை எளிமையாக்குனது, விதிமுறைகள் மிக மிக குறைவு. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு இப்போ துலாம் லக்கணத்தை எடுத்துக்கிட்டு, துலாம் லக்கணம் 6ம் அதிபதி, 8ம் அதிபதி, 10ம் அதிபதி சேர்ந்து 11ம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது அப்படின்னு ஒரு பலன் சொல்கிறோம். அப்படின்னா புரியுமான்னு தெரியாது. அதுவே ஏஎல்பி லக்கணம் துலாம் லக்கணம், லக்கணாதிபதி சுக்கரன் 7ல் இருக்கு, திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். அப்போ கேட்ட கேள்விக்கான பதில் ஒன்று, அதுதான் நம்மளுடைய நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கான பதில் நடக்கும் நடக்காது அப்படின்னு லக்கணாதிபதியை பார்த்தா போதும், வேற எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. அப்போ இந்த விதிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா 100 விதிகளை வச்சுட்டு நீங்கள் எப்படி பொருத்தம் பார்க்க முடியும், நடந்தால் ஒன்று நடக்கலனா ஒன்று என்னையாது. இப்போ தானே நடக்கும்னு சொன்னீங்க, இல்லை சார் இது இப்படி வந்தால் இந்த தசாபத்தில் என்னுடைய ஒரு நண்பருடைய ஒரு நண்பர் ஒருத்தர் ஜாதகத்தை அதுமாரி இது என்னது யூடியூப்பில் போட்டிருக்காங்க. எப்படி யூடியூப்பில் போட்டிருக்காங்க, அந்த ஜாதகம் வந்து துலாம் லக்னம் ஜென்ம லக்னம், லக்னத்தில் ராகு தசை அவர் ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு அவர் டேட்டா பர்த்து கொடுத்து உங்களுடைய அச்சய லக்கண பத்ததி முறையில் சொல்லுங்கள் அப்படின்னார். அவரோட டேட்டா பர்த்து டைமை பொறுத்து போனால் துலாம் லக்னம் பிறப்பு லக்னம், ஏஎல்பி லக்னம் மீன லக்னம். மீன லக்னத்தை அட்டமத்தில் ராகு இருந்தால் என்ன சந்தோஷமாக வாழ்வார், ஜெயிலுக்கு தான் போவார், சும்மாவாக இருக்கும். ராகு என்ன பண்ணும், துரு 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 துருன்னு ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்குமா, அது அப்படி தான் பண்ணோம். அப்படி போனார், ரைட்டியா போயிட்டார். இப்போ துலாம் லக்னத்தில் ராகு இருக்கிறதுக்கு ஒரு நிகழ்வு ஒன்று, அதே மீன லக்னம் அவருடைய வயதுக்கு மீன லக்னத்தை அட்டமத்தில் ராகு இருக்குது, எளிமையாச்சா? அதே ஒரே விதி தானே, நீங்கள் தானே எட்டில் ஒரு கிரகணம் இருந்துச்சுன்னா ஜெயிலுக்கு போகணும், தண்டனை அனுபவிக்கணும், அவமானப்படணும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ நீங்கள் துலாம் லக்னத்தை விட்டுட்டு நீங்கள் மீன லக்னம் எடுத்துக்க வேண்டியதானே, அச்சய லக்னம் மீன லக்னம் எடுத்துக்க வேண்டியதானே, வயது லக்னம் எடுத்துக்க வேண்டியதானே. நம்ம வயது லக்னம் தானே சொல்கிறோம், வயது லக்னத்தை நம்ம அச்சய லக்னம்னு சொல்கிறோம், அதை வளருதல்ங்கிற வார்த்தையாக அச்சய லக்னம் சொல்கிறோம். அப்போ இதில் ஒரு துல்லிதமும் வருதா? அப்போ மீன லக்னத்து 8ல் ராகுதசை நடந்தது கண்டிப்பாக, ஒன்றும் கோர்ட்டு கேஸ் போகணும், வழக்கு போகணும், இல்லை ஜெயிலுக்கு போகணும், தண்டனை அனுபவிக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு கெட்ட பேர் ஆகணும், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரணும். இதில் வந்து நம்ம அச்சய லக்ன பத்ததியில் வந்து ஒவ்வொரு எண்ணியல் நியூமராலஜியில் வந்து என்ன பண்ணுவோம், இந்த யூடியூப்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த யூடியூப்புக்கு வந்து மிக முக்கியமான பாவகமே எதுன்னா துலாம் பாவம், துலாம் லக்னம், துலாம் லக்னம். அப்போ மீனத்து 8ம் வீடு வந்து துலாமா, அப்போ யூடியூப்பாலே பிரச்சனை அந்த ஜாதகம் இருக்குது. ஓகே, அப்போ நியூமராலஜி யூடியூப்னு போட்டு பார்த்து அச்சய லக்னம் படித்த நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்னா என்ன பண்ணுவோம், அது துலாம் லக்னம். துலாம் லக்னம்
அப்போ மீன லக்னம் துலாலக்னம், இப்போ மீன லக்னம் இப்போ யூடியூப் பண்ணால் என்ன பண்ணணும் பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனமாக வருங்க. மீன லக்னம் என்ன காப்பிரைட் விழும். இப்போ ஒருத்தர் யூடியூபராக இருக்கார், ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு மீன லக்னம் ஏஎல்பி லக்னமாக போனிச்சுன்னா என்ன பண்ணும், அப்போ நிறையா வீடியோ போடுவார், பிரச்சனையாகும், நிறைய வீடியோ போடுவார், ஏதாச்சும் பேசுவார், அதாலே பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ ஒருத்தர் ஜெயிலுக்கு போவார், ஒருத்தர் நடந்து நினைப்பார், ஒருத்தர் கெட்ட பேர் வரும், ஒருத்தருக்கு அவமானம் வரும், ஒருத்தர் பணம் வராது. யூடியூப்பில் வீடியோ போட்டால் தானே பணம் வரும். அப்போ அந்த பணம் வர்றது தாமதமாகும். இப்போ கணக்கு முறைகள் ரொம்ப எளிமையாக்கப்பட்டுச்சு, விதிமுறைகள் ரொம்ப ரொம்ப எளிமை. அப்போ ஒரு விதிமுறைகளுக்கும் 100 விதிமுறைகளும் வித்தியாசம் இருக்கா? 1 = 100, 1 விரும்பும்ல 100 விரும்பும்லா, அதுதான் அட்சய லக்ன பத்தியோட வெற்றிக்கு முதலே வந்து என்ன அப்படின்னா விதிகள் குறையும். அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி வரும் எல்லாருக்குமே, நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, எதெல்லாம் மாற்ற முடியும், எதெல்லாம் மாற்ற முடியாது அப்படி, அதெல்லாம் எல்லாத்தையும் நான் மாற்றணும், நான் தான் கடவுள்னு சொல்லுவேன். எப்படி எப்படி எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க, ஜெயலக்கண பத்திரிகை படித்தவர்களுக்கு எது மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக நான் சில விஷயங்களை வந்து நிறைய பேர் கேட்பாங்க, பிறக்கும்போது அப்பா வந்து இருக்குது, இப்போல்லாம் வந்து அச்சயலக்கணம் மாறினா அப்பாலாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டார். அச்சயலக்கணத்தில் படித்து பார்த்தா தானே தெரியும், அப்பாவை மாற்ற முடியாது, குழந்தைகளை மாற்ற முடியாது, எந்த குழந்தை பிறக்குது, ஆனா பெண்ணா, இந்த குழந்தை தான் பிறக்கணும்னு மாற்ற முடியாது, இதெல்லாம் இறைவனோட சித்தம். எதிரிய கடனை மாற்ற முடியாது, கடன் எப்போ வரும், எங்கேருந்து வரும், நோயை மாற்ற முடியாது, நோய் எங்கேருந்து வரும், எப்படி வரும்னு தெரியாது. மனைவியை மாற்ற முடியாது, மனைவி அங்கேருந்து கடவுள் என்ன திருமணம் எங்கே நிச்சயிக்கப்படுது, சொர்க்கத்தில். என் வார்த்தைகளை பாருங்களேன், கடவுளோட பிரதிவாக தான் சொல்லல, அச்சய லக்னம் பற்றி ஏதோ ஒரு நாள் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. கடவுளுக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும், என்னங்க ஒரு குருவி கூடு கட்டுற மாதிரி. நேற்று நண்பர்கிட்ட பேசும்போது நான் பேசினேன், குருவி கூடு கட்டுற மாதிரி தானே, ஒவ்வொரு குச்சி குச்சியாக எடுத்தால் வந்து சேர்க்கும்போது தாங்க அழகாக பார்த்தா குருவி கூடு அழகாக தெரியும். அந்த குருவி கூடு கட்டுற வரைக்கும், ஒவ்வொரு குச்சியாக சேர்க்குற வரைக்கும் அந்த குருவி கூடாக தெரியாது. அந்த குருவி கூடலாம் எத்தனை சிதறுகள் அந்த குச்சி கீழே விழுந்து அந்த குருவி கூட்டை கலைச்சிக்கிட்டு இருக்கோம்னு தெரியுமா, அதுதான் அச்சயலக்கண பத்தி. இப்போ பிரம்மாண்டமான அழகான ஒரு கூடு, துப்பனாங்குருவி கூடு மாரி தொங்குது, அழகாக தொங்குது, அவ்வளோ அழகாக அந்த குருவி பின்னி வச்சுருக்கு, அது அச்சயலக்கண பத்திங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு குருவி கூடு. அப்போ என்ன பண்ணுறோம், கடைசி இயங்கும் பாவம். அப்போ வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது திருமணம், அப்போ மனைவியை மாற்ற முடியும், ஆயில மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது, அப்பாவை மாற்ற முடியுமா, முடியுமா என்ன முடியாதுல்ல. ஒருத்தர் யூடியூப் ஒரு ஒரு சமூக வலைத்தளத்தில் கேட்குறாங்க, லக்னம்லாம் நான் வந்து அப்போல்லாம் மாறிடுமா, ஐயோ உங்கள் உள்ளார வந்து பார்த்தா எதை மாற்ற முடியாது, மாற்ற முடியாது, நான் என்னையை மாற்றிக்கலாமா, நல்ல பாதை இருக்குது, கெட்ட பாதை இருக்குது, முடிவு எடுக்கிறதுல நான் இருக்கிறேன், அது எது சரி எது தவிர நான் முடிவு எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். எல்லாம் ஜோதிடம் படிக்கிறீங்களே, ஜோதிடம் படித்தா வாழ்க்கை மாறணுமா, ஜோதிடம் படித்தா தான் வாழ்க்கை மாறும், ஜோதிடம் பார்ப்பதால் வாழ்க்கை மாறுமானா அன்னைக்கு மாறும். எத்தனை பேர் ஜோசியர் பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் கேட்குற சொல்கிற விஷயத்த கேட்குறாங்க சொல்லுங்கள், சொல்ல மாட்டேன்னு கேட்குறாங்க. இவர் என்ன நம்ம இவருக்கு என்ன தெரியும், நம்ம செய்கிறதா சரி, எப்படி எனக்கு தான் அதில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில், என்னோடய நண்பர் அப்படி தான் சொன்னார், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மூணே மாத்தில எல்லா பணத்தையும் விட்டுட்டு விட்டார், எல்லாமே என்னால் முடியும்னு என்ன கடவுளா. அப்போ என்னை நான் மாற்றிக்கிறது முயற்சி பண்ணலாம். அப்போ என்னுடைய வருமானம் 10,000 வருமானம் வருமோ, 1,00,000 வருமானம் வருமோ நான் முடிவு பண்ணலாம். ஆ வருமானமோ என்னுடைய குடும்பமோ எவ்வளோ தூரம் நல்லபடியாக பார்த்துக்க முடியுமா, நான் என்ன பேசணுங்கிறது என்கிட்ட இருக்குது. நான் கண்ணை மூடிட்டு பேசுகிறது 8வீடு, நான் பேசுகிறது 2வீடு, நான் தெளிவாக பேசுகிறேனோ அப்படின்னா கரெக்டாக 2வீடு, நான் இதாமல் பேசுகிறேன்னா கரெக்டு, அதெல்லாம் இல்லை வார்த்தைகள் தவறாகவோ வார்த்தைகள் மாறவோ இல்லை பொய்யாகவோ சொன்னால் அது 8வீடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வந்து பிரச்சனை தான், தண்டனை தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3வீடு, நான் முயற்சி பண்ணலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் முயற்சி பண்ணலாம், என்னுடைய நிகழ்வு என்கிட்ட இருக்குது. அடுத்தது 12வீடு, எவ்வளோ தூரம் விரயம் பண்ணலாம், என்னுடைய வருமானம் எனக்கு விரயம், அப்போ நான் எவ்வளோ தூரம் 10 ரூபா விரயம் பண்ணலாம், 100 ரூபா விரயம் பண்ணலாம், 1,000 ரூபா விரயம் பண்ணலாம், அது என்கிட்ட இருக்குது. என்கிட்ட லாபம் என்ன, 100 ரூபா இருக்குது, சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், பேரானந்தமாக இருக்கேன். அதே 10,000 இருக்குது, சந்தோஷமாக சந்தோஷம் மகிழ்ச்சி பேரானந்தம் என்கிட்ட இருக்குது. ஆனால் மகிழ்ச்சி என்பது 5வீடு, பேரானந்தம் என்பது பணமே இல்லைன்னா கூட சந்தோஷமாக இருந்துருப்பாங்க, அதுதான் 11வீடு. 10வீடு என் தொழில் என்ன பண்ணலாம், நான் மாற்றிக்கலாம், இந்த தான் இவ்வளோ தான் என்னுடைய கர்மா, இது நல்லது இது கெட்டது, இது வேணும் இது வேண்டாம், இது முடியும் இது முடியாது அப்படிங்கிறது 10வீடு. அப்போ 10-3 வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நான் இப்பயும் சொல்கிறேன், எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியும் தெரிஞ்சவங்க தான் அச்சய லக்ன பத்தி படித்தவர்கள். அச்சய லக்ன பத்தி இல்லை, இதே மாதிரி தான் எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது என்னென்னா பரிகாரங்கள். இப்போ நம்ம பரிகாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா,
இப்போ ஒரு வயசு குழந்தைக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கிராம் 650 பாராசிட்டமுக்கு 650 எம்ஜி மில்லிகிராம் வந்து கொடுக்கலாமா, ஒரு கொடுக்கலாமா, பாராசிட்டமல் கொடுக்கக்கூடாது, 250 கொடுக்கணும். அதுமாரி தான் பரிகாரம் என்பது இன்றைக்கு என்ன, இவர் உடம்பு வந்து 80 கிலோ இருக்குங்க, 80 கிலோ ஒருத்தருக்கு இருக்குன்னா 650 பவர், 650 மில்லிகிராம் வந்து பவர் கொடுத்தா கரெக்டு. அவருக்கு அதுக்காக 1 கிராமும் கொடுக்கக்கூடாது, 1 கிராம் கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த பரிகாரங்கள் என்பது நம்மளுடைய நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பண்ணணும். நம்ம தலைவலிக்கு வந்து வயிற்றுவலி மாத்திரை போட்டால் சரியாயிடுமா, வயிற்றுவலிக்கு தலைவலி மாத்திரை போட்டால் சரியாகுமா, சரியாகிற மாதிரி தெரியும் ஆனால் சரியாகாது. அதோட்டு தயவு செய்து பரிகாரம் என்பது உண்டு, ஆனால் பரிகாரங்கள் என்பது எப்போ மாற்ற முடியும்னா அதை சரியாக செய்யுங்க, மாற்ற முடியாதுன்னு அமைதியாக இருங்க, காலம்தான் பரிகாரம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிற விஷயம். அடுத்தது நடைமுறை வாழ்க்கையில் வந்து இந்த ஜோதிடத்தோட இயல்புகள் எப்படி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், 21 வயசில் 30 வயசு வரையும் கல்யாணத்தை பண்ணாமல் நான் 37 வயசில் நின்றுட்டு எனக்கு பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கலன்னு சொன்னால் அது எப்படி நடைமுறை வாழ்க்கை என்ன நடக்குதுங்கிறது புரிய வைக்கிறது தான் அச்சய லக்னம் பற்றி சொல்லிடும். இங்கே தான் சக்ஸஸ், இங்கே தான் வெற்றி. இன்றைக்கி ஒரு கிளாஸில் 200 பேர் படிக்கிறாங்கன்னா எப்படி படிப்பாங்க, ஒருத்தர் 10 பேர் சேரல ஒரு கிளாஸில், இன்றைக்கி ஒரு 200 பேர் 500 பேர் 1000 பேர் படிக்கிறாங்கன்னு எப்படி படிக்க முடியும், அப்படியாக 4:30 வந்து உட்கார முடியுமா, யார் வருவா? இன்றைக்கி எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, எல்லோருமே வீட்டில் இப்போ சும்மா நான் 7 மணிக்கு கிளாஸ் வச்சாலே வரமாட்டேங்கிறாங்க, 4:30 கிளாஸ் வச்சா வருவாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க, வந்தாலும் வரலைன்னாலும் 4:30 கிளாஸ் தான், வாங்க படிங்க அப்படின்னா வந்தாங்க படித்தாங்க நல்லா இருக்காங்க. நான் உடல் அளவில் மாற்றம் வருது அப்படிங்கிறாங்க, நான் ஜோதிடம் கற்றுக்கிறதுங்கிறது அப்புறம், ஆனால் ஃபஸ்ட்டு நான் எழுந்திரிக்கிறேன் பாருங்கள் அதையே எனக்கு வெற்றிங்கிறாங்க. அதுதான் நான் என்னுடைய அச்சய லக்கண பத்ததியும் என்னுடைய வெற்றியுமே அங்கேயும் தான் தொடங்குச்சு. ஒரு ஜோதிடர் 4:30 எழுந்திரிக்கலன்னு அப்புறம் என்ன, நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு எழுந்திரிக்க முடியும், நைட்டு முழுக்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, நமக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஜாதகம் பார்க்க போகிறது இல்லை, எப்படியும் 6 மணிக்கு மேலே பார்க்க போகிறது, இப்போ என்ன ஒரு 7 மணி 8 மணியோ பேச போகிறோம், 9 மணி படுக்க போகிறோம், 4:30 எழுந்திரிக்கிறது என்ன உங்களுக்கு, 4 மணி கரெக்டாக அச்சய லக்ன பத்ததியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் சரி ஜோதிட ஆசிரியர்களும் சரி 4:30 4:32 அந்த வகுப்பில் வந்து உள்ளர வந்துடுவாங்க. அதுதான் முதல் வெற்றி, இதுதான் அந்த அச்சய லக்ன பத்ததி முதல் மாற்றம். அப்போ உடலில் இருந்து மாற்றம் தொடங்கினுச்சுன்னா அது மனசையும் சந்தோஷப்படுத்துது. அப்போ அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க வாழ்க்கை நடக்குது பாருங்கள். அந்த நான் அந்த கிளாஸில் வந்தேன், நிறைய பேர் சைவத்தை விட்டுட்டேன், நான் அந்த கிளாஸுக்கு வந்தேன், எங்கள் அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டேன், இந்த கிளாஸுக்கு வந்து என் வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுதான் முதல் வெற்றி, அங்கேருந்து அச்சய லக்ன பத்ததி தொடக்கம். அப்போ எளிமைப்படுத்தப்பட்டு நடைமுறை வாழ்க்கையோட அவங்க ஒப்பீடு பண்ண வச்சு இது சரி இது தவறு. அப்போ 4 பேர் இப்போ அண்ணனை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒருத்தர், அப்போ அவனுக்கு லாபமே வராதுங்க, லாபமே வராதுன்னு சொல்கிறோம்ல, தம்பியை குறை சொன்னேன் நீ எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் தம்பிக்கிட்ட சண்டை போட்டால் உன் முயற்சி வீணாக போடுண்டா, அவன் நல்லவனாக இருக்கான் கெட்டவனாக இருக்கான் நீ போட்டு ஓம் பாதையே பையனைக்கு, இந்த குறை சொல்கிறது குற்றம் சொல்கிறது மேலே கீழே எச்சரிக்கை பேசுறது தயவு செய்து அது வேண்டாம். அப்போ நீனே உன்னை சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான், வேறு யாரும் சூனியம் வைக்கிறதெல்லாம் வேறு யாரும் வேண்டியில்லை. இப்போ உதாரணமாக இப்போ வந்து இப்போ நித்யா சங்கர் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர், இப்போ ஒரு சாந்தகுமார் அப்படின்னா சாந்தகுமார் பற்றி எனக்கு என்ன பேசணும்னு எனக்கு என்ன இருக்குது, அவரோட வழக்கு அவர் வெற்றி பெற்றாலும் அவர் அதுக்கடுத்த நிலைக்கு போனாலும் அவரோட நிகழ்வு, எப்பயுமே ஆள் இல்லாதப்போ ஒருத்தரை பற்றி பேசவே கூடாதுங்க. அதுதான் அச்சய லக்ன பத்ததியில் சொல்கிற விஷயம். அதேமாரி மன்னிப்பு கேட்குறது, நன்றி சொல்கிறது, வாழ்த்து சொல்கிறது, பாராட்டு சொல்கிறது மிக மிக முக்கியம் அப்படின்னு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அதுதான் அச்சய லக்ன பத்ததியோட வெற்றியும், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது தான் நம்ம அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம முழுமையான வெற்றி. இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே போகலாம், 1 மணி நேரம் இல்லை ஒரு மாதம் கூட பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கிரகங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையை எவ்வளோ தூரம் மாற்றுறது, இன்னொரு நிகழ்வு இப்போ நீ கேட்டீங்க இதையும் சேர்த்து சொல்லிடுறேன், எவ்வளோ வித்தியாசப்படுது அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தை வித்தியாசம் அப்படின்னா நான் சொன்னல தலைவலிக்கு வயிற்றுவலி மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடுமான்னு கேட்டிங்களா, அதேமாரி தான் ஒருத்தர் துலாம் லக்னம் வச்சுக்கலாமா, துலாம் லக்னம் ஜென்ம லக்னம், லக்னத்தில் ராகுகேது இருக்குது சார், என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை சார், எப்படி துலாம் லக்னத்தில் லக்னம் எங்க ராகுகேது என்ன என்ன 12 கட்டத்தை தாண்டி 13 கட்டத்தில் இருக்க போது, 12 இடத்துல இருக்க போது இன்னைக்கு வயசுக்கு இன்னைக்கு வயசு நம்ம எங்கே போய் நிற்கிறோம், அங்கே போய் பாருங்கள் அங்கே ராகுகேது இருந்துச்சுன்னா இருக்கு. ராகுகேது என்ன பண்ணும் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க, ராகுகேது எதிர்பார்ப்பு, அப்போ எதிர்பார்ப்பு குறைச்சிங்க, பொண்ணு அழகாக இருக்கணும், எப்படி பொண்ணு அழகாக இருக்கும், உனக்கு கண்ணங்கரையே தான் பொண்ணு வரணுன்றிருக்கு, உனக்கு அழகான பொண்ணை தேடினா அது எப்படி வரும், அந்த
ராகு கேது என்ன பண்ணுன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன். எப்பயுமே என்ன பண்ணும், கருப்பாக இருந்தால் சேப்பாக இருக்கும் பொண்ணு, பொண்ணு சேப்பாக இருந்தால் பையன் கருப்பாக இருக்கும். இப்போ தான் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான். ஏன்னா இது கரும்பாம்பும் செம்பாம்புன்னு சொல்லுவாங்க இது நம்ம ராகு கேதுல. இந்த மாதிரி இருக்கும்போது எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே உங்கள் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த லக்னம் வந்து உங்கள் லக்னம் வந்து துறா பிறக்கும்போது உங்களுக்கு துறா லக்னம், இன்றைக்கி லக்னம் வந்து நீங்கள் வளர்ந்துட்டீங்கல்ல, உங்கள் லக்னம் வளருதில்ல, அப்போ உங்கள் லக்னம் என்ன பண்ணுது, மகர லக்னம் வச்சுக்கோங்கள, மகர லக்னம். இப்போ மகர லக்னத்து லக்னாதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு ஆறில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார், கடன் வாங்கிக்கிட்டு எனக்கு சரியான வேலை இல்லை, எனக்கு எதிர்பார்த்த மாதிரி விஷயம் இல்லை, அது நோய். அவர் என்ன பண்ணுவார், நோய் என்ன, நோயே இவர் வந்து பிடிச்சிக்கும், பிடிச்சிக்கிட்டு போட்டு படுத்து எடுத்து. அடுத்த ஏழாம் அதிபதி சந்திரன் 12 இருக்குது. என்ன பண்ணுவோம், இவர் மனைவியும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்ணுவார், நான் உள்நாட்டு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணேன், வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன் பாரு. இவருக்கு வெளிநாட்டு பொண்ணு ரெடியாக இருக்கும். எப்படி, அமெரிக்காவில் ஒரு பொண்ணு ரெடியாக இருக்கும், 12 சந்திரன் மகர லக்னம், 12 சேர்ந்தால் வெளிநாட்டு பொண்ணை சேர்த்தா கல்யாணம் நடந்துட போகுது 2 நிமிஷத்தில். எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம். அப்போ நிகழ்வுகளையும் சொல்கிறோம், அதனுடைய தன்மைகளையும் சொல்கிறோம், அதை புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு ஜோதிடர் என்பது ஒரு வழிகாட்டுதல், வழிகாட்டுதலுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு இப்படி இருக்குது அதை அப்படியே நம்ம சொல்கிறோம். அவங்க எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறாங்க, நடப்பது இறைவன் செயல். அப்போ நம்ம சொல்கிறோம், அப்போ மகர லக்னம் 6 சனி இருந்துச்சுன்னா நீ வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நீ பேசாமல் அமைதியாக இரு, வீட்டில் வேறு யாராச்சும் பார்க்கட்டும். ஏழாம் மதி பொண்ணு தான் வெளிநாட்டு பொண்ணு தான் அமையும், வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணால் கல்யாணம் நடந்தோம், இல்லைன்னா கல்யாணம் எதிர்பார்த்தமே நடக்காது, அப்போ அடித்து பிடிச்சி நிற்கும். அப்போ இதில் ராகேது பிரச்சனையா சனிச்சந்திரன் பிரச்சனையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. இதை பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் முடிவு பண்ணட்டும். ஏன்னா எப்போ ஒரு நோ இங்கே நடந்த நிகழ்வு போட்டு பாருங்கங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும்ல, உங்கள் ஜாதகம் இருக்குல்ல, உங்கள் டேட்டா படத்தை போடுங்க, ஏஎல்பி சாஃப்ட்வேர் இருக்குல்ல, கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குல்ல, போட்டு பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு பாருங்கள், நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் 2025 பற்றி பேச வேண்டாம், இது 2035 பற்றி பேச வேண்டாம். எப்போ பேசணும், 2012 பற்றி பேசலாம், 11 பற்றி பேசலாம், 2010 பேசலாம், 2002 84 போடலாம், 85 போடுங்க, ஏன் 1901 போடுங்களேன். நடந்த நிகழ்வு உண்மை தானே, நடந்த நிகழ்வு உண்மை, ஜாதகம் உண்மை, ரெண்டே ஒப்பீடு பண்ணுங்கள். அச்சய லக்னம் என்னென்னு தெரிஞ்சிட போகுது, அச்சய லக்னம் தசாபதி பாருங்கள், அச்சய லக்னம் தசாபதிங்கிறத விட அச்சயம் எங்கே இருக்குது, லக்னாதிபதி எங்கே இருக்கான்னு பாருங்கள், அதுவே உங்களுக்கு பலன் கொடுத்துருவோம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய விஷயம் பேசுவோம். அப்போ இந்த ஜாதகத்தில் துலா லக்னத்தில் ராகேதுங்கிறது விஷயத்துக்கு நீங்கள் தலைவலிக்கு வயரில் போய் வயத்தில் மருந்து தரணும்னா தலைவலி போகாது. இப்போ நீங்கள் தலைவலிக்கு தலையில் நெச்சில் மருந்து தரணும்னா தான் போகும். இன்றைக்கி வந்து மகர லக்னம், நீங்கள் பெண் வெளிநாட்டு பெண்ணை பார்த்தா தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்படி ஒரு துல்லியத்தை சொல்ல முடியும். அருமை சார், ரொம்ப துல்லியமாக எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப எளிய முறைப்படுத்தியிருக்கீங்க, ரொம்ப அற்புதம். நிறைய பேர் பயனடைகிறாங்க இதுலேருந்து.